பாரு இந்த படத்துக்காண்டி நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கீங்க, தலையோட மாதம் என்ன? அதாவது தலையோட மாதம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேணாம், தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நடிச்சாமல் நிற்கிறோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அது தலைக்காண்டி மட்டும்தான். 3 வருஷம் வெயிட்டிங்கு, எத்தனையோ படங்கள் வந்துச்சு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தலை. எங்களுக்கு தலை ஓரி படம் தான், இது கண்டிப்பாக வசூல் சாதனை படைக்கும். வலிமை காண்டி வெறித்தனமான வெயிட்டிங், வலிமை 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு. இப்போ வெளியவே இருங்க, உள்ளே நாங்கள் போய் சவுண்டை மட்டும் உள்ளேருந்து வெளியிலேருந்து நீங்கள் கேளுங்க, அவ்வளோ சவுண்ட் இருக்கும். எங்கள் எஃபெக்ட் 3 வருஷம் நாங்கள் காத்திருந்ததுக்கான எஃபெக்ட் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். கடவுள்னா யார்? நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோம். அந்த கடவுளுக்கு 2.5 வருஷம், என் தலைவனுக்கு தடையே கிடையாது. 2 வருஷம் வந்து எங்களுக்கு வெயிட்டிங்க. திருப்பதி 7 மணியான பார்க்க எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அது மாதிரி 1.5 வருஷம் தவறுந்த காற்று என் தலையை பார்க்க வந்திருக்கேன். அப்போனா எங்கள் நாங்கள் எவ்வளோ வெறியாக இருப்போம் நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா? இப்போ படம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரோ, ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுவோம். ஓவரால் வந்து 50 கோடிக்கு மேலே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே எடுக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போ வேர்ல்டு லெவலில் எல்லா ஸ்க்ரீன்லையும் நிறையா இறக்கியிருக்கேன்றாங்க. அதை பற்றி இப்போ நீங்கள் பேர்ன் வேர்ல்டு ஸ்டார் ஆயிடுவார்னு கூட இப்போ வந்து பெரிய தேட் அந்த தேட்டில் வந்து தலை தமிழ் படம் போட்டதே கிடையாது. அந்த ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் வலிமை போடுறாங்க, அது வந்து எங்கள் தலைக்குரிய பெருமை தான், ரசிகர்களுக்குரிய பெருமை, மேக்ஸிமம் எங்களுக்கு தான் அந்த பெருமை. தலை தலைக்கு ரசிகர்கள் பார்க்க வரனால அந்த ரசிகர்கள் வந்து தலைக்கு மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், அதான் மெயின். அதான் அவருடைய சக்தி, அவருடைய ஈர்ப்பு, அவர் வந்து காந்த மாதிரி ப்ரோ சரிங்களா? அவர் எங்கே கிட்ட பிரியமாக இல்லைன்னா நாங்கள் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம். அதான் உண்மை. அவர் என்ன வசியம் பண்ணாருன்னு தெரில, ஆனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அவர் மேலே. இவ்வளோ கூட்டம் வருதுன்னா சும்மா வானே, கிளைய ரசிகர் மன்றத்தை கலஸ்டாப்பில் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு அவர் தலை ப்ரோ, நான் சின்ன வயசுல தலை கூப்பிட்டுருக்கேன். இப்போ அம்மான்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றோம், இப்போ அம்மான்னு கூப்பிடக்கூடாது சொன்னால் மாற்ற முடியுமா? அது மாதிரி தான் தலைங்கிற, அவ்வளோதான். அவர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் தலை தான் சொல்லுவேன். அவரை கஷ்டப்பட்டு எடுத்தோம் அசோக் டிக்கெட், மதுரையில் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் தலை ஃபேன்ஸ்
எப்படியா எடுத்துறோம் ஃபுல்லா ஷோ பாக்குறோம் இன்னைக்கு ஃபுல்லா ப்ரோ இங்கே ஒரு ஷோ அடுத்தடுத்த ஷோ கிளைமேக்ஸே லாஸ்டா தான் பாக்குறோம் ப்ரோ இங்கே ஒரு ஷோ அடுத்த கோபுரத்தில் 7:40 ஒரு ஷோ திருப்பி அங்கேயே 11 ஷோ சாயங்காலம் அதே ஷோ அதே தியேட்டரில் இன்னொரு ஷோ ரைட்டு ஷோ தமிழ் ஜெயால நீங்களே வசூல் சாதனை படிக்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க பண்ணல அதுக்குள்ள 500 கோடி அடிச்சிட்டோம் இன்னும் 1500 கோடி 2000 கோடி போகுது ப்ரோ அப்போ இந்த வாட்டி ரெக்கார்ட்லாம் தூசுன்றீங்க முன்னாடி அவ்வளோதான் ப்ரோ விஜய் என்ன ப்ரோ தலைக்கு தான் ப்ரோ மாசு அவர் சொல்ற கலண்ட பட்டம் வேணாம் யாராவது ஒரு சினிமால இந்தியன் சினிமால சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு ஆளு என் தலைவர்ன்றது எமோஷனல் மாறவே மாறாது அவர் சொல்லுவார் ஆனால் நாங்கள் கூப்பிட்றது ஒரே கடவுள் அஜித் எங்கள் தெய்வம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சிட்டி தாதா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க டேய் பேரை சொல்லிட்டு போடா ஆரலி அங்க வந்து வர வா சொல்லு ஆரலி வா ஆரலி வா வா டேய் போடா